அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துள்ள தலைப்பு உங்கள் அழகிய முன்மாதிரியார். அழகிய முன்மாதிரியார் அப்படின்னு சொன்னால் ஒருவர் செய்யக்கூடிய விஷயங்கள் அழகாக தெரிஞ்சு அவங்கள மாதிரியே நாமளும் செய்யணும் அப்படின்னு யாரை பார்த்து நம்ம நினைக்கிறோமோ அவங்க தான் நம்மளுடைய அழகிய முன்மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய காலகட்டத்தில் யார் இடத்துல கேட்டாலும் தனக்கு அழகிய முன்மாதிரியாக திகழ்கிறது திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களை தான் சொல்கிறாங்களே தவிர தன்னுடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய அழகிய முன்மாதிரிகளை யாருக்கும் தெரியறது இல்லை. என்ன இடத்துல கேட்டால் என்னுடைய அழகிய முன்மாதிரி என்னுடைய தாய் தான் அப்படின்னு சொல்லுவேன். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பிறந்த உடனே உணர்றது தன்னுடைய தாயுடைய அரவணைப்பை தான். ஒரு குழந்தை பிறந்து பருவம் அடைஞ்சு தனக்கு இது சரியாக இருக்கும் இல்லை இது தவறாக இருக்கும்னு தேர்வு செய்ய தெரிகிற வரைக்குமே தனக்கு அழகிய முன்மாதிரியாக திகழ்கிறது தன்னுடைய தாய் தான். தாய்மார்களுடைய பெருமையை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு குழந்தைய 10 மாதம் வயிற்றுல சுமந்து எவ்வளவு வழிகள் இருந்தாலும் அத்தனை வழிகளையும் தாங்கி அந்த குழந்தைய அழகிய முறையில் பெற்றெடுத்து தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் அந்த குழந்தைக்கு பாலாக கொடுத்து அந்த குழந்தைகளுடைய கழிவுகள் எல்லாம் சற்றும் அருகறுப்பு படாமல் சற்றும் முகம் சுருக்காமல் தூய்மைப்படுத்தி விடுவது தாயாகத்தான் இருக்க முடியும். சுவனம் தன் தாயின் பாதத்தின் கீழ் உள்ளது அப்படின்னு உலகம் போற்றும் மாமேதையா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஒரு முறை ஒரு மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல சென்று யா ரசூலுல்லாஹ் தோழமை பாராட்டுவதற்கு தகுதியானவங்க யார் அப்படின்னு கேட்கும் பொழுது உன்னுடைய தாய் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் கேட்டாங்க, மறுபடியும் உன்னுடைய தாய் அப்படின்னு சொன்னாங்க. 3வது முறை கேட்கும் பொழுதும் உன்னுடைய தாய் தான் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாவை இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தியிருக்காங்கன்னா தாய்மைங்கிற ஸ்தானம் எந்த அளவுக்கு உயர்ந்ததுன்னு எந்த அளவுக்கு சிறப்பானதுன்னு நம்ம எண்ணி பார்க்கணும். தன் தாயை வெறுத்திடக்கூடாதுன்னு தன் தாயை பார்த்து சீ என்று கூட முகம் செலுத்திடக்கூடாதுன்னு திருக்குர்ஆன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன் கோடி கணக்கில் கொன்று குவித்த ஹிட்லருடைய மனசுல கூட தன்னுடைய மரணம் வரைக்குமே தாய் பாசம் அப்படிங்கிற ஈரம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. இன்னும் எல்லா அறிஞர்களும் முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னா தன்னுடைய தாய்க்காக தான் இருக்குது. இன்னும் 5 அறிவு விலங்குகள் கூட பிறந்த உடனே அம்மானு தானே சொல்லுது. என்ன இடத்துல கேட்டா நேசம் காட்டுவதற்கு தகுதியானவங்களே தாய் தான் அப்படின்னு சொல்லுவேன். என் அம்மாங்கிறதுக்கு அம்மான்னு மட்டும் அர்த்தம் இல்லை, அன்பு அர்ப்பணிப்பு கருணை இன்னும் எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு என்னுடைய தாய் தாயாக மட்டும் இல்லாமல் நல்லதொரு தோழியாகவும் சிறந்ததொரு வழிகாட்டுபவளாகவும் இருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்னுடைய தாய் தான். ஏன்னா எனக்கு பிறப்பையும் கொடுத்து என்னுடைய பிறப்பிற்கான அர்த்தத்தை சொல்லி கொடுத்து என்னுடைய வாழ்நாட்களை அழகிய முறையில் எப்படி செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி தந்ததும் என்னுடைய தாய் தான். அம்மாக்காக சின்னதாக ஒரு கவிதை. அன்னை அன்னை வழங்கும் அன்பிற்கு அளவேது விலையேது, அன்னை வழங்கும் அன்பிற்கு அளவேது விலையேது, வற்றாத கிணறாக அன்னை தரும் அந்த அளவில்லா அன்புதான் ஒவ்வொரு குழந்தைக்கும் எனக்கும் பலம். வற்றாத கிணறாக அன்னை தரும் அந்த அளவில்லா அன்புதான் ஒவ்வொரு குழந்தைக்கும் எனக்கும் பலம். அம்மா என்னை சுற்றியுள்ள சின்னதொரு அழகான அற்புதமான உலகம், அம்மா என்னை சுற்றியுள்ள சின்னதொரு அழகான அற்புதமான உலகம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முன்மாதிரிகள் இருக்கலாம், ஆனால் அழகிய முன்மாதிரி அப்படிங்கிற கிரீடம் என்னுடைய தாய்க்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் சமர்ப்பித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.